இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. நேயர்கள் அனைவருக்கும் இனிய 2022 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பூரண நிம்மதியோடும் நிறைந்த செல்வம் நீண்ட ஆயுளோடு வாழும் அனுக்கிரகத்தை எல்லாம் அல்ல இந்த இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். நம்முடைய இந்த வருட ராசி பலன்கள், புத்தாண்டு ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே கடகராசி அன்பர்களுக்கு உரிய பலன்களை பார்க்கப் போகிறோம். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை முதல்ல நம்ம பார்க்கணும். உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திலே ஆண்டுடைய துவக்க நாள் அன்று கேது பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார்கள். அதிலே உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் தான் இந்த ஆண்டுடைய தொடக்க லக்னம். அதே போல ராசிக்கு ஆறாம் இடத்திலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். ஏழாம் இடத்திலே புதன் பகவான், சுக்கர பகவான், சனி பகவான் இணைந்திருக்கிறார்கள். எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். பதினோராம் இடத்திலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் ஆண்டுடைய கிரகநிலைகள். இதில் குரு பெயர்ச்சி உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதம் மார்ச்சில் நமக்கு இருக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி. இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான், மற்ற பிளானட்ஸுடைய டிரான்சிட்டியும் மனசில் வச்சுட்டு தான் இந்த ஆண்டு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கார். முதல்ல வெளிநாட்டு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குற வாழ்க்கை நல்ல வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் நான் பொருள் ஈட்ட முடியுமா, திரைக்கடலோடியும் திரவியம் தேடு நாங்களை நான் தேட முடியுமா, வாழ்க்கை கிடைக்குமா, நல்ல வாழ்க்கை கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புடைய ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் மகத்தான லாபம் இந்த ஆண்டு உண்டு. என்னுடைய பிசினஸ்ல ஆன்லைன் பிசினஸ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க நல்ல லாபம் சம்பாதிக்க போறீங்க. எந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டியிருக்கு, பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் பாருங்க. அந்த ராகு பகவான் இருப்பதனால பல பிரச்சனைகள்ல நமக்கு தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா பதினோராவது இடம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ராசி சரராசி பாருங்க. நமக்கு பாதகஸ்தானம் பதினோராவது ஸ்தானம், பதினோராவது ஸ்தானாதிபதியும் பாதகஸ்தானாதிபதி. அது என்ன சார் பாதகம்னா, மனிதனில் கெட்ட மனிதன் சொல்கிறோம், மோசமான மனிதர்கள்ங்கிறோம். ஐயா நம்ம லைஃப்பில் நம்ம முன்னேற விடவே மாட்டேன், நம்ம காலி பண்ணிடுவோம் அப்படிப்பட்ட ஆட்கள் என்ன சொல்கிறது, பாதகம் செய்யக்கூடியவன், திட்டம் போட்டு நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறவன். நமக்கு இப்போ என்ன ஆகுது, பதினோராம் இடத்து அதிபதி சுக்கரன் வந்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஏழாம் இடத்துல உட்காந்துட்டு நம்மளை பார்க்குறார். எதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஏழாம் இடம்ங்கிறது மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். சுக்கரன் என்பவன் மனைவியை குறிக்கக்கூடிய காரக கிரகம். ஏழிலே சுக்கரன் அமர்ந்தால் அது காரகோ பாபநாஸ்திங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இல்லை. பாதகாதிபதி ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கா, கட்டின மனைவிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். நம்ம என்ன ஒரு சண்டை வந்தாலும் வெல்ல போவது மனைவி. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், சரண்டர் ஆயிடணும். எந்த பிரச்சனையும் பெருசாக கூடாது. குடும்ப வாழ்க்கையிலே நாம் விட்டு கொடுத்து சென்றால் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டு. இதுதான் அடிப்படை தத்துவம். குடும்பத்தில் சிறு சில ஊடல்கள் வரும், வந்துட்டு போகலாம். ஊடலும் இருக்கணும், கூடலும் இருக்கணும், பிரிஞ்சு போறோம்னு இருக்கக்கூடாது. மனசால ஒரு வார்த்தையை நினைச்சுதா கூட பாவம். மனதோடு கோபம் நீ கொண்டாலே பாவம்னா கோபம் வந்துடக்கூடாது குடும்ப வாழ்க்கையில. ஏழாம் இடத்துல பாதகாதிபதி உட்கார்ந்து இருக்கிறாரு.
கூட சனி பகவான் இணைஞ்சிருக்கிறாரு, கூட விரையாதிபதி புதனும் இணைஞ்சிட்டாரு. இந்த கிரகநிலையை பார்க்கணும். அப்போ கமுக்கமாக இருந்துடணும். கல்யாண வாழ்க்கையில் கமுக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இது எந்த வகையில் நல்லது செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கணவன் ஓரிடம் மனைவி ஓரிடம் இருப்பாங்க, நிம்மதியாக இருந்துக்கிடுவாங்க. அப்பப்போ ஃபோனில் மட்டும் பேசிக்கிட்டு நிம்மதியாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை ஓடும். சேர்ந்து இருக்கிறவங்க அனுசரித்து போயிடணும். வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8124089199. இன்னொரு புறம் என்ன நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா, 9 இடத்துக்கு போக போற குரு பகவான். ஏப்ரல் மாதம் பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் போறாரு. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்ம செலவில் சிக்கனமாக இருக்கணும். சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு செய்தால் பக்குவமானாக்கா, பக்குவமாக செலவு பண்ணி செலவு பண்ணாத. அது என்ன பக்குவமாக செலவழிக்கிறது காசு அப்படின்னா, சுப காரியங்களுக்கு செலவழிக்கணும். வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கா, கட்டி கொடுக்குற காலம் வந்துருச்சா, கட்டி கொடுக்கறதுக்கு காசு செலவழிங்க. மகள் மகனை படிக்க வைக்க வேண்டிய ஒரு நல்ல சூழல் நிலவு தான், படிக்க வைங்க, அதுக்கு காசு செலவழிங்க. அப்படி சுபகாரியங்களுக்கு காசை செலவழிக்கணும், விரயமாக்கூடாது. இதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். 3 இடத்துக்குரிய புதன் பகவான், 3-12 7 இடத்துல இருக்க அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல காலம். அலைந்து திரிந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம். நடைபாதை வியாபாரிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க தள்ளுவண்டியில் போய் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டம். புதுசாக இன்னொரு தள்ளுவண்டியை போடுவீங்க, ஒரு 4 ஏரியாவில் வியாபாரம் செய்வீங்க, பிளாட்ஃபார்ம் கடையில் வைக்கிறவங்களாம் இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அந்த லாபங்கள் கூட போகுது. கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை கூடும். சில பேர் வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க, அவர்கள் வந்து இப்போ போய் நான் படிக்கணுங்க, எனக்கு ஈவினிங் காலேஜ் படிக்கணும், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்குமா, நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் கம்ப்யூட்டர் துறையில், காமர்ஸ் துறையில் உள்ளவங்களாம் இந்த ஆண்டு கொடி கட்டி பிறப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஆண்டு சிஏ பாஸ் பண்ணிடுவா, ஐசிடபிள்யூ பாஸ் பண்ணிடுவா, ஏசிஎஸ் பாஸ் பண்ணிடுவாங்க. பெண்களுக்கு அருமையான ஆண்டு. குடும்ப வாழ்க்கையில் சில பாதகம் இருக்கு, அது வருகிறதுக்கு இல்லை, ஆனால் கல்வியில் முன்னேற்றமான ஆண்டு. கல்வி விஷயங்களில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் நினைக்கிறீங்களோ வாய்ப்பு கிடைக்கும். ஃபாரினில் போய் படிக்கணும்னு பொம்பளை பிள்ளை வீட்டில் நினைக்குது, இப்போ வாய்ப்பு கூடி வரும். அதே மாதிரி 4 இடத்துக்குரியவன் யாரு, சுக்கர பகவான். அவர் 7 உட்கார்ந்துருக்கிறாரு, அருமையான வீடு அமையும். வெளிநாட்டில் வச்சுக்கிட்டு இருக்க நான் சொந்த வீடு வாங்க முடியுமா, வாங்குவீங்க இந்த வருஷம். அப்படி யோகமாக கூடி வருது. எதில் கவனம் எடுத்துக்கிடணுங்க, நம்மளுடைய தனியான பழக்க வழக்கங்கள் இருக்குது பாருங்கள், அதில் கவனமாக இருக்கணும். போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. கூடா நட்பை விட்டுறணும், அது ரெண்டுலேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ ஒரு கூடா நட்பு அமையும், ஒரு போதைப் பொருளை நமக்கு அறிமுகப்படுத்த பார்ப்பா, நாம் ஒதுங்கிடணும். தாயாருடைய உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்தணும். 5 இடத்துல சந்திரன் நீச்சம், ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கேது 4 வராரு. அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்துங்க, அம்மாவுடைய மனநலத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய தாயாருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம், அவர் உடல்நல விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. கடகராசி கடகலக்கின அன்பர்கள், 7 சனி இருக்கிற போது சிலருக்கு மரண பயம் கிளப்புது, சும்மா பீதியை கிளப்புது ஐயா அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான பயம் இருக்கு. உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் கடகராசிக்காரங்க. ஏற்கனவே கடந்த வருஷம் நிறைய உடல் நல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துச்சு, இந்த ஆண்டு உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகுது, வெளிநாட்டு கல்வி வாய்க்கும், உள்நாட்டில் புகழ்பெற்ற நிறுவனங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அதுவும் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய பாடங்கள் சிறந்த பாடங்களாக தேர்ந்தெடுத்து படிக்கணும். உதாரணமாக கம்ப்யூட்டர் கோடிங் சம்மந்தப்பட்ட பாடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்கால இப்போ கடகராசிக்காரர்களுக்கு உருவாகிடும். நிறைய பேர் புதிய வாகனங்கள் வாங்குவீங்க, நல்ல ஒரு காரு வாங்கணுங்கிற ஆசை. நிறைய பெண்கள் டிரைவிங் படிப்பீங்க,
சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஏப்ரலுக்கு மேலே நல்ல காலங்க, மனசில் மகிழ்ச்சி. உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்களா போய் பார்க்கக்கூடிய யோகம், அன்பு பிள்ளைகள் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு யோகம், காசு பணம் வருவதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வேலையில் மட்டும் சில மாற்றங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த ஆண்டு, அதை எதிர்கொள்ளுங்கள், வெற்றி காணுங்கள். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகிறது. இதெல்லாம் பொதுவான பலன்கள். நம்ம சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரம் சூழ்ச்சி பண்ணக்குதோ அப்படித்தான் முழுமையான பலன்கள் இருக்கும். அப்போ என்னுடைய ஜாதகப்படி எனக்கு 2022 எப்படி இருக்குங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்க நல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்க நல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வெஸ்ட்லீன் For all joint pains, green milk hair oil, green milk luxury soap, green milk pain oil. மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு.